மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். இறைவா, உம்மை ஆண்டவரே என்று அழைப்பவர்கள், உம்முடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றி வாழ்பவர்கள் எப்போதும் இந்த உலகில் மனிதனிலும் மற்ற இடை படைப்புகளிலும் இயற்கையிலும் உம்மை காண்பவர்கள் உமக்கு இனிமையானவர்கள். ஆண்டவரே, வாழ்க்கை சூழலில மனசாட்சி வழியாக உம்முடைய குரல் ஒலிக்கிறதே, அதை கேட்டு நடப்பவர்கள் உமக்கு மிக மிக உகந்தவர்கள். உண்மைக்கு சான்று பகர்ந்து, அன்பு செய்து, தியாகத்தோடு வாழ்ந்து, உம்முடைய திருமகன் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்கள் இவ்வாறு கடவுளாகிய உமக்கும் மனிதர்களுக்கும் நீதி செலுத்துபவர்கள், உமக்கு உகந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களையே விண்ணரசுக்குள் நீர் அழைக்கிறீர், அனுமதிக்கிறீர். தெய்வமே, நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. உயிருள்ள ஆண்டவரும் உமது அன்பு மகனுமாகிய இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 7:21. இயேசு அவர்களிடம், என்னை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இந்த உலகிலே ஆன்மீகவாதிகள் என்று சிலருக்கு நாம் பட்டம் சூட்டுகிறோம். மற்ற சிலருக்கு சமூக சேவையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், சிலர் புரட்சியாளர்கள் என்று நாம் பட்டம் சூட்டி அழைக்கிறோம். அவர்களை குறித்து அப்படி நினைக்கிறோம். இன்றைக்கு ஆன்மீகவாதிகள் என்று அழைக்கப்படுகின்ற பலர் வெறும் சடங்குகள், சட்டங்களுக்குள்ளேயே இருக்கிறார்கள். வழிபாடு, சடங்கு, கோவில், அப்படிப்பட்ட வழிபாட்டு வளையத்திற்குள்ளாகவே அடங்கி போய்விடுகிறார்கள். அது கடவுளுக்கு உகந்தது அல்ல. ஒருவேளை ஒரு சிலர் புரட்சியாளர்கள் என்று கருதப்படலாம், சமூக ஆர்வலர்கள் என்று கருதப்படலாம், அல்லது ஆன்மீகவாதிகள் என்றும் கருதப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சிலர் அன்புடன் எப்போதும் நடப்பார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரையும் அன்பு செய்வார்கள். எவரையும் மதிக்க அவர்கள் கற்றறிந்திருக்கிறார்கள். எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டாலும் சரி, உண்மைக்கு சான்று பகர்வார்கள். இவர்கள் என்ன, இப்படிப்பட்ட வாழ்க்கை கூறுகள் என்ன? தந்தையின் திருவுளம், விண்ணக தந்தையின் திருவுளம். இயேசு குறிப்பிடுகிறார், விண்ணக தந்தையின் திருவுளத்தின்படி நடப்பவர்களே விண்ணரசை அடைவார்கள். நானும் நீங்களும் எப்படி? God bless you. Praise the Lord.